ஏப்ரல் மாதம் 12 தேதி. இன்றைய இறை வார்த்தை திருத்துதர் பணி 3:6-7. பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை பகுதியில் திருத்துதர் யோவானும் பேதுருவும் பிற்பகல் 3 அளவில் எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அப்பொழுது பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை பிச்சை எடுப்பதற்காக சிலர் நாள்தோறும் கோவிலின் வாயில் அருகே கொண்டு வந்து அவனை அமர வைப்பது வழக்கம். அவ்வாறு இவர்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதன் அருகில் இவர்கள் 2 போகிறார்கள். அந்த மனிதன் இவர்களை உற்று பார்த்து தனக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நண்பரே, வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பது நாசரேத்து இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. அவர் பெயரால் நான் உமக்கு சொல்கிறேன், எழுந்து நடந்திடும் என்று சொல்லி அவனுடைய வலக்கையை பிடித்து தூக்கிவிடுகிறார். அவ்வளவுதான், உடனடியே அவனுடைய காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்து அவன் குதித்து நடக்க தொடங்கினான். அதை எல்லாரும் பார்த்து கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அடுத்த முறைவர்கள் கோயிலுக்கு செல்லும்போது எல்லா மக்களும் இவரை ரொம்ப ஆவலோடு பார்க்கிறார்கள். அப்போது பேதுரு சொல்கிறார், ஏதோ நாங்கள் எங்கள் சொந்த திறமையினாலோ வல்லமையினாலோ இதை செய்யவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நாங்கள் இந்த வல்ல செயலை செய்தோம். எனவே நீங்கள் ஆண்டவர் இயேசுவிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். எங்களை, நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், எங்களை நினைத்து பெருமைப்பட வேண்டாம். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை என்று அவர்கள் உறுதிப்பட சொல்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவரின் வல்லமையால் தான் பேதுருவும் யோவானும் அந்த ஊனமுற்ற மனிதரை குணப்படுத்துவதை நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல எம்மாவுஸ் நோக்கி 2 சீடர்கள் செல்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இயேசுவை ஒரு மெசியாவாக, அதாவது ஒரு அரசியல் தலைவராகத்தான் எதிர்பார்த்தார்கள். அதனால்தான் இயேசு வழிபோக்கரை போல அவர்கள் நடுவில் சென்று பேசிக்கொண்டு போகிறார். அவர்களால் புரிந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் அவர்கள் ஒரு திட்டம் வைத்திருந்தார்கள், மெசியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. அந்த திட்டம் நிறைவேறாத போது அவர்கள் விரக்தி அடைகிறார்கள். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு, அதை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு விவிலியத்திலிருந்து சில விளக்கங்களை கொடுக்கிறார். அப்பொழுதும் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கவில்லை, ஏனென்றால் அவருடைய எண்ணம் எல்லாமே உலக ரீதியான ஒரு எண்ணத்தில் அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு வாய்ப்பை இயேசு கொடுக்கிறார். அந்த எம்மாவுஸ் நோக்கி செல்லுகின்ற பொழுது அவர் இன்னும் வழி நடப்பவர் போல காட்டிக்கொள்கிறார். இப்போ நேரமாகிவிட்டது, நீங்கள் எங்களோடு தங்கும் என்று அவர்களை வற்புறுத்துகிறார்கள். எனவே அந்த சீடருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி இயேசு அவர்களோடு தங்குகிறார். இன்னும் அவரை இயேசு என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் கண்டுகொள்கிறார்கள், ஆஹா, இதுவரையில் நம்மோடு பேசி வந்தவர் இயேசு அல்லவா என்று. உடனே அவர் மறைந்து விடுகிறார். அதே நேரத்தில் அந்த 2 சீடர்களும் ஏறக்குறைய ஒரு 10 இருக்கும் மீண்டுமாக எருசலேமுக்கு வந்து மற்ற சீடர்களிடத்தில் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் இந்த அனுபவத்தை தான் நமக்கு தர வேண்டும். நாம் அந்த திருப்பலியில் இறை வார்த்தை வழியாகவும் திருவிருந்தின் வழியாகவும் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பலியிலே
உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம், உம்முடைய விருந்திலே பங்கு கொள்கிறோம். ஆனாலும் உம்முடைய உடனிருப்பையும் உம்முடைய வல்லமைக்க பிரசன்னத்தையும் வழிநடத்துதலையும் நாங்கள் பலமுறை உணர தவறுகிறோம். இதற்காக உமக்கு உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். இனி வரும் காலத்தில் நாங்கள் திருப்பலியில் பங்கெடுக்கும் பொழுது உண்மையான பக்தியோடு உம்முடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுடைய உள்ளங்களை திறந்தருளும். எமாவோ சீடர்களைப் போல எங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்பட்டு உம்மை அடையாளம் கண்டு உம்முடைய அனுபவத்தை நாங்கள் பெற எங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.